ஓகே, இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற ட்ராப் வந்து பேர் வந்து பிளாக்பர்ன் ஷில்லிங் கேம்பிட் ட்ராப். அதை வந்து என்ன பேர் வந்து இதில் விழக்கூடிய ஒரு ட்ராப் தான், ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் அதை கரெக்டாக செட் பண்ணுவோம். இது வந்து என்ன பேர் வந்து ஒரு E4 ஓப்பனிங் விளாடுவினம், அது பேர் கிங்ஸ்போன் ஓப்பனிங் சொல்லிவினம். அது வந்து அத்தே ஸ்டார்டிங்லேயே வந்து சென்டர் ஸ்குவேர்ஸை வந்து கேப்சர் பண்ணோம். நாங்களும் அவையில் மிரர் பண்ணி E5 விளாடுவோம். அதுவும் அவையில் சென்டர் ஸ்குவேர்ஸை நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். அதில் வந்து இட்டாலியன் கேமில் மெயின் லைனில் அவையில் நைட் F3 விளாடுவினோம். எங்களோட சென்டர் போனை அட்ராக்ட் பண்ணிட்டு நாங்கள் நைட் C6 விளாடுவோம். அவையில் அதுங்கள்ட்ட போனை டிஃபெண்ட் பண்ணுறது. இட்டாலியன் கேமில் அடுத்த மூவ் வந்து பிஷப் C4. இந்த கிங்கோட F7 போனை வந்து டார்கெட் பண்ணி அந்த பிஷப்பை வைக்கிறது தான் இப்போ அதில் மெயின் லைன். இப்போ வந்து இதில் மெயின் லைன் வந்து வந்து D5 விளையாடிட்டு அதுக்கு பிறகு என்னது இந்த போன் கேப்சர் பண்ணி அது பிறகு நைட் A5 விளையாடி பிஷப் பின்னால் போன பிறகு பிஷப்பை கேப்சர் பண்ணி இந்த போன் கேப்சர் பண்ணி அதுதான் எங்களுடைய மெயின் லைன். ஆனால் நாங்கள் இன்றைக்கு ட்ராப்புக்கு போகிறோம். அதுதான் எங்களுடைய நைட் D4. இப்போ நாங்கள் இந்த F3 நைட் அட்டாக் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இந்த போன் வந்து ஹேங்கி, இந்த போன் வந்து ஃப்ரீ. ஸோ கணப்பே இப்போ இந்த நைட்டு ட்ரேட் பண்ணோம்னா கேமை ஒரு நார்மலாக போகும். அப்புறம் இந்த சென்டர் போனை வீக்காக இருக்க இந்த போனை அட்டாக் பண்ணி நாங்கள் போஸ்ட் ட்ரேட் பண்ண அப்புறம் அவைலுக்கு மெசிவ் டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு நல்ல சென்டர் போன் இருக்கும். அதனால் அவைல் பிற வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் கணப்பேர் இந்த ஃப்ரீ போனை கேப்சர் பண்ணினால அந்த ட்ராப்புக்குள்ளே கம்ப்ளீட்டாக அவளை போயிடும். ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிஷப்போட உதவியோட இந்த ஃபோக் த்ரெட்டன் பண்ணுறாங்க இந்த குயினுக்கு ப்ரூக்குக்கு. சிம்பிளி என்ன பண்ண போகிறோம்னா இங்கே குயின் G5 இந்த நைட்டு நாங்கள் அட்டாக் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இந்த G2 போன் அட்டாக் பண்ணுறோம். ஸோ சிம்பிளி எல்லாருமே அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. F7 போனை கேப்சர் போனால் ஆஸ் யூஷுவல் அதே ஃபோக் தான் வரப்போகுது. பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னண்டா, குயின் G5 இருக்குது. இந்த G5 ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபைல், பிகாஸ் அங்கே எந்த பீசஸுமே இல்லை. ஸோ குயின் செக்ஸன் G2. ஸோ இந்த ரூக்கை அட்டாக் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் இந்த இப்போ இந்த ரூக்கை இப்போ உடனடியாக கேப்சர் பண்ண முடிய அவசியம் வயிற்றுக்கு இல்லை. பிகாஸ் இந்த ரூக் எங்களோட ரூக் ஏற்கனவே வந்து கேஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ வேணாலும் கேப்சர் பண்ணலாம். பட் அவங்களோட ரூக் போயிட்டு இருந்த அப்புறம் அவங்களுடைய பொசிஷனே அவங்க இழந்துருவாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்கடா, ரூக் F1. இதுதான் கம்ப்ளீட்லி அந்த ட்ரப். இது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். பட் கனா பேர் இந்த ட்ரப்புக்கு விழுவினோம் இந்த மூவ் பண்ண பிறகு. என்ன சரி, ரூக்கை ட்ரேட் பண்ண பிறகு கன பேர் ஜோசிக்க மாட்டினோம் இது ஒரு பிளண்டர். அதுக்கு பிறகு எங்களுடைய மூவை ஒரு பிகினராக இருந்தால் இந்த கொஞ்சம் ஜோச்சு பாருங்கள். இந்த மூவை குயின் டெக்ஸ் ஆன் E4. இப்போ இது வந்து இதுக்கு ரெண்டு லீகல் மூவாக இருக்குது. ஒன்று குயின் E2 இல்லாட்டி பிஷப் E2. ரெண்டு மூவுமே லாஸ் தான். இப்போ நீங்கள் குயினால் பிளாக் பண்ணிங்கன்னா நைட் டெக்ஸ் ஆன் E2 உங்களோட குயின் லாஸ். அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் பிஷப்பால் பிளாக் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற ஒற்றி ஒரு ப்ரில்லியன் மூவை கண்டுபிடிங்க பார்க்கலாம். கனப்பேர் என்ன யோசிப்பாங்கன்னா கிங் இன் F7 அதை தான் யோசிப்பினோம். ஏன்டா ஃப்ரீ நைட் ஹேங்கிங் ஆகிருக்கு, அதே சேர்த்தேன். அட் த சேம் டைம் எங்களோட ரூக்கம் கேஜாக இருக்குது இல்லையா. ஸோ வந்து அந்த நைட்டை கேப்சர் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பினா அது இல்லை. நைட் F3 இது ஒரு செக் மேட், பிகாஸ் கிங் செக்காக இருக்குது. அட் த சேம் டைம் பிஷப்பான நைட்டை பட்டே இல்லாத பிகாஸ் அது பின்ட் கிங்குக்கு பின்னாக இருக்குது. அட் த சேம் டைம் கிங்கோட ஓனம் பீஸஸாலேயே அது ஸ்மதர், அதாவது கவராக இருக்குது. ஸோ கிங்கால் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு அருமையான ஸ்மதர்டு செக் மேட்.